அடுத்த 10 நிமிடங்களுக்கு ஒரு புத்தக அறிவுரை கிரிதர் பதிவு இணையதள ஆசிரியர் எழுத்தாளர் அவரை இங்கு அழைக்கின்றேன். புத்தக அறிவுரை 10 நிமிடங்கள். அவைத்தலைவருக்கும் இங்கு கூடியிருக்கும் கலை இலக்கிய ஆர்வலர்களுக்கும் எழுத்தாளர்கள் அறிவியல் அறிஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இத்துடன் இங்கு என்னை பேச அழைத்த தொடர்ந்து தமிழ்ச்சங்கம் நிச்சயமாக நன்றி. இங்கு நான் அண்மையில் வாசித்த நூல் ஒன்றினை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த நூல் இது நூல் பற்றிய அறிமுகமே அன்றி விரிவான திறனாய்வு அல்ல என்பதையும் முதலிலேயே கூறிக்கொள்ள விளைகின்றேன். இது ஒரு புதினம். மலையாள மொழியிலிருந்து தமிழுக்கு எழுத்தாளர் ஜூமா வாசுகியால் மொழிபெயர்க்கப்பட்ட நாவல். இதனை இங்குள்ளவர்கள் குறிப்பாக காலச்சோடு பிரசுரம் உடன் அறிமுகமான மாலிங்கம் ஒன்றுவர்கள் வாசித்திருக்கக்கூடும். ஓ இதொரு மலையாள நாவல், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஓ வி விஜயம், ஓட்டு புழக்கல் வேலுக்குட்டி விஜயம், இவர் எழுதிய கசாக்கின் இதிகாசம் நாவலைத்தான் நான் இங்கு குறிப்பிடுகின்றேன். இதனை காலச்சோடு வெளியிட்டுள்ளது. முதலில் சுருக்கமாக நாவலாசிரியர் ஓ வி விஜயன் அவர்களை பற்றி பார்ப்போம். ஓட்டுப்புழக்கல் வேலுக்குட்டி விஜயன் மலையாள மொழியில் எழுத்தாளர், பத்திரிகையாளர், கேலி சித்திரக்காரர் என பன்முக பரிமாணங்களை கொண்டவர். நாவல், சிறுகதை மற்றும் கட்டுரை என இவரது இலக்கிய களம் விரிந்தது. இவரது சகோதரி ஓ வி உஷாவும் மலையாள கவிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2-7-1939 கேரள மாநிலத்திலுள்ள கோழிக்கோடு விளையாசாதனூர் என்னுமிடத்தில் பிறந்தவர். சென்னை மாநில கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். 2005 மறந்துவிட்டார். பல விருதுகளை பெற்றவர். கேரள சாகித்ய விருது, மத்திய சாகித்ய அகாடமி விருது மற்றும் பல விருதுகளை பெற்றவர். இந்த நாவல் மலையாளத்தில் வெளிவந்த ஆண்டு 1969. இதுவே இவரது முதலாவது நாவல். இதிகாசம் என்றதும் 100 பக்கங்களை கொண்ட விரிந்த நாவலாக இதனை யாரும் கருதிவிடாதீர்கள். தமிழ் மொழிபெயர்ப்பு 239 பக்கங்களை மட்டுமே கொண்டுள்ளது. விக்கிபீடியா குறிப்புகளின்படி இந்நாவலை ஆசிரியர் எழுதுவதற்கு 12 எடுத்துக் கொண்டுள்ளதாக தெரிகின்றது. ஆனால் எழுத்தாளர் ஜெயமோகன் தவறது வரைப்பதிவு ஒன்றில் மிக குறுகிய காலத்தில் எழுதப்பட்ட நாவலாக இதனை குறிப்பிடுகிறேன். அவரது கூற்று, கசாக்கின் இதிகாசம் மிக குறுகிய காலத்தில் எழுதப்பட்ட நாவல். ஒரு வருட காலம் அது தொடராக வந்தாலும் எழுதியது வரும் 40 நாட்களுக்குள் அன்று விஜயன் சொன்னார். திருப்பி எழுதவில்லை, வாசிக்கவும் செய்யவில்லை. அச்சில் வந்த பின்னரே வாசித்து அடுத்த பதிப்புகளில் கொஞ்சம் விரிவாக்கி கொண்டேன். ஆனால் இந்த நாவலை பாவிக்கப்பட்டுள்ள கட்டுக்கோப்பான மொழி சிக்கனம் சிறப்பு எல்லாம் வந்து பார்க்க எனக்கு அவசரப்பட்டு எழுதின நாவல் மாதிரி எனக்கு தெரியும். இந்நாவலை நான் தேர்வு செய்ததற்கு காரணம் இந்நாவல் பிரதிபலிக்கும் இலக்கிய போக்கு. தமிழில் இருத்தலியல் பண்புள்ள நாவல்கள் மிக குறைவாகவே வெளியாகியுள்ளன. தஸ்தோயெவ்ஸ்கி, காப்கா போன்றோரின் படைப்புகள் இருத்தலியல் பண்பினை பிரதிபலிக்கும் படைப்புகளாக இலக்கிய திறனாய்வாளர்கள் சிலாகிப்பர். அந்த வகையில் இந்நாவலும் அவ்வகையான இலக்கிய போக்கு பண்பு மிக்க நாவலாக விதந்தோடப்படுகின்றது. ஆனால் இந்நாவலை வெளியிட்ட காலச்சுவடு பதிப்பகம் நூல் பற்றிய பின் அட்டை அறிமுகத்தில் இந்நாவலை மாய யதார்த்த போக்கினை பிரதிபலிக்கும் நாவலாக விவரித்துள்ளது. என் வாசிப்பில் அவ்விதம் தென்படவில்லை. திரு மாலிங்கம் போன்றவர்கள், முனைவர் சுப்பிரமணியம் போன்றவர்கள் தம் வாசிப்பில் இது பற்றி அவர்கள் தம் பார்வையில் அவ்விதம் தென்படுகின்றதா என்பதை தெரிவிக்க வந்திருக்கிறேன். நாவலின் முக்கிய பாத்திரம் இளைஞன் ரவி. அவனோடு படித்தவன்,
கசாக் என்ற ஒரு கிராமம், அங்கு ஓராசிரியர் பள்ளி ஒன்றை அமைக்கும் ஜில்லா போட்டின் புதிய திட்டத்திற்கேற்ப அங்கு வருகிறார். நாவல் அந்த கூமன்கார் என்ற பகுதி மட்டும் பஸ் வரும், அங்கே இருந்து இறங்கி நடக்கணும் அந்த கசாக் என்ற பிரதேசம். அப்போ அந்த அந்த கசாக் என்ற பிரதேசம் காட்டு தேன் கூடுகளை உள்ளடக்கிய ஒரு மலை ஒன்று, செதலி மலை என்ற ஒரு மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த நாவல் முழுக்க அந்த பிரதேசத்தை பற்றி ஒரு ஓவிய சித்திரமாக ஓவியமாக நான் இந்த இந்த இதாக இந்த நூலை நான் கருதலாம். அந்த அளவுக்கு அவர்கள் அந்த மனதில் நிற்கும் வகையில் அந்த கசாக் என்ற கிராமம், அந்த செதலி மலை, அந்த கசாக்கின் மனிதர்கள் அவரை பற்றி விரிவாக இல்லாட்டியும் அந்த சித்திரங்கள பதியும் வகையில் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் வரும் முக்கியமான மனிதர்கள் மலையாள பேர்கள் சில தங்களுக்கு நெருடலாக இருக்கக்கூடும். ரவி என்ற பெயரை தவிர பல்லின மக்களும் பல் மத மக்கள் பல் வர்க்க மக்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள். முக்கியமான மனிதர்கள் ஒருவர் அல்லா பிச்சா மொல்லாக்கா, அவர் ஒரு முஸ்லீம் குரு. அவரது மனைவி தித்திபி, அவரது மகள் கசாக்கின் பேரழகியான மைமூனா. இக்கதை நடக்கும் காலத்தில் அவருக்கு வயசு, இந்த மைமூனாவுக்கு வயது 28, ஏன்னா அவர் இந்த கசாக்குக்கு 12 வருடங்களுக்கு முன்பு வந்தபோது அவருக்கு வயது 16 வருடத்தில் வருது. அதன்படி இந்த கதை நடக்கிற காலம் அவருக்கு 28. இன்னும் ஒரு பாத்திரம் நைசா மலி, மைமூனாவின் வயதினை ஒத்த சிறுவனாக அல்லா பிச்சா முல்லாக்கா வீட்டை கூட்டி வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வர ஆரம்பித்தர் அவர்களுடன் தங்கியிருக்கும் மாவன் பின்னர் அங்கிருந்து சென்று கூமன் காவில் என்ற இடத்தில் இருக்கிற அத்தரை பீடி கம்பெனியில் வேலை செய்கிறான். அந்த 5 வருடத்தில் அவன் ஒரு கம்பெனி தொடங்குகிறான். பின் அதை அந்த பணத்தை அத்தரின் மனைவி கொடுத்து கதை ஒன்று முழாகின்றது. மீண்டும் கசாக் வருகிறான். அங்கே கசாக்கில் வந்து பல பாலடைந்த பள்ளிவாசல்கள் இருக்குது. அதில் ஒரு பள்ளிவாசல் ராஜாவின் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் அவன் தங்கியிருக்கிறான். ஆரம்பத்தில் எல்லா பிச்சா மொல்லாக்காவின் இடத்துல இருந்து அங்கே போயிட்டேன். அங்கே இருக்கும் பொழுது இந்த மைமூனாவுக்கு வந்து வயது, இந்த மைமூனாவுக்கு வந்து அவர்களுக்கிடையில் உறவு இருக்கிறது. ஆனால் அந்த எல்லா பிச்சா மொல்லாக்கா தன் மகளே ஒரு முதிர்ந்த ஒரு மனிதனுக்கு ஏற்கனவே திருமணம் முடித்து ஒரு மகள் இருக்கிற மனைவி இறந்த ஒரு மனிதன். அவருடைய பேர் மூங்கலன் கோழி. பேரெல்லாம் அவங்களுக்கு புதுசாக இருக்கும். அந்த அவர் ஏன் அந்த பேருன்ட்டு அவர் ஒரு முறையும் நினைத்த வேலை வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற கிணறுகளில் மூழ்கி அங்கே விழுந்திருக்கிற பாத்திரங்கள் அதெல்லாம் எடுத்து கொடுக்குறான்னு வேலை. அப்போ அவருக்கு அந்த மகளை திருமணம் செய்து கொடுக்குறார். ஆனால் அதுக்குள்ள அதன் பிறகு அதே நேரத்தில் அந்த அந்த நைசா மலி அந்த அவர் அந்த ஜூனியர் அங்கே அந்த தான் வேலை செய்கிற அந்த நிறுவனத்தில் தொழிலாளர்களை அணி திரட்டி ஒரு மார்க்சிய சார்புள்ள யூனியன் அமைக்கிறார். பின்னர் அதில் வேலை நீக்கம் செய்யப்படுகிறார். பின்னர் போராட்டம் நடக்கிறது. அதில் போலீஸ் பிடிக்குது. போலீஸ் பிடிக்க அடிஞ்சு அடிவணிஞ்சு போகணும். இந்த நேரத்தில் இன்னொரு கம்பெனி வந்து அந்த மூலி கம்பெனியை அந்த இடத்த பிடிக்குது. அப்போ அதன் பிறகு அவர் அந்த திருப்பியும் அந்த பகுதியை விட்டு போய் திரும்பி வருகிறார். வரைக்க அவர் ஒரு ஒரு இஸ்லாமிய காரியா என்று குறிப்பிடுகிறார்கள். அவர் ஒரு மந்திரன் தெரிஞ்ச ஒரு ஆளா அப்படியான ஒரு 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 ஆளாக திரும்பி வந்து அந்த பள்ளிவாசல் அந்த பாலடைந்த பள்ளிவாசலில் இருக்கிறார். இதான் இதோ ஒரு பாத்திரம். ஆனால் இந்த மைமூனாவை மணந்த அந்த மூங்காங்கோழி, அவற்ற பேர் வந்து சுரு ராவுத்தர். அவற்ற முதன் மனைவிக்கு பிறந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ஆபிதாண்ட பெண். அந்த அவர்கள் அம்மா கிணத்தில் விழுந்திருந்து விட்டேன். ஆனால் அந்த அதை கூட அந்த சுரு அந்த அவற்ற ஷோர்ட் நேம் வந்து சுக்ரு, அவர் கொண்டதாகவும் கதை ஒன்று உலகுகின்றது. அப்போ இப்படியான ஒரு சூழலில் ரவி அண்ட் அந்த இளைஞன் அவர் அந்த இடத்துக்கு வார். ஆனால் அவரும் அந்த முதல் அத்தியாயம் தொடங்க போரிடம் நாடி என்று தான் அந்த அத்தியாயம் தொடங்குது. அப்போ அவர் அந்த எண்ணத்துக்கு வரன்னா அவரும் அவற்ற வாழ்க்கையில் கணக்க பிரச்சனையாகும். அவருடைய தகப்பன் ஒரு நோயாளி. அந்த முதல் அத்தியாயத்தில் அவர் சின்ன வயசில் தாயை இழந்ததை பற்றி
விவரங்கள் வருது. தாப்பன் நோயாளி தாப்பன் இன்னொரு திருமணம் செய்கிறார். அந்த சித்தன்னையோட இவருக்கு தொடர்பு. அது அந்த மன போராட்டத்தின் காரணமாக இவர் காசிக்கெல்லாம் போய் மன தேடுதலுக்கு போகிறார். அங்கே இருந்து திரும்பி இங்கே ஆசிரியராக வரேன். இதெல்லாம் கேட்ட இந்த ஸ்டார்டிங். அப்போ இப்படி வரையக்க இங்கே இந்த முதல் அத்தியாயம் அவர் இந்த சிறப்பன் நேரம் அந்த அது போட்ட நே இந்த தலைப்பு வந்து போரிடம் நாடி. அப்போ அந்த போரிடம் நாடி வந்த ரவியின் வாழ்க்கை போரிடம் கிடைச்சிதா இல்லையா அர்த்தத்தில் அந்த கதை முடியுது. மற்ற பாத்திரங்கள் கன பேர் வருகிறார்கள். சுவராமன் ராயர், அவரது மனைவியான அழகியான மனைவி நாராயணி அம்மாள், கனியறை குப்பு வச்சன், அவருக்கு அந்த மதுவிலக கொள்கை வந்தானே அவற்ற பிஸ்னஸ் அவற்ற வர்த்தகம் எல்லாம் போகுது. அப்போ அப்படியான ஒரு இதில் ஏனைய பாத்திரங்கள் இன்னும் பலர் இருக்கிறாங்க. ஆனால் இப்படியான சூழலில் அங்கே இந்த ரவி என்ற பாத்திரம் அவற்ற வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை மையமாக வைத்தான் இந்த கதை. கசாக்கின் முக்கியமான மனிதர்கள் இவர்கள். இம்மாணவர்களை எவ்விதம் காமம் சமூக அரசியல் மற்றும் பொருளியல் சூழல் ஆட்டிப்படைக்கிறது என்பதை விவரிக்கும் கசாக்கின் இதிகாசம் இந்த நாவல் விவரிக்கிறது. அப்ப இப்படி வந்த நாவல் வந்து எப்ப முடியுதுன்னு சொன்னார், திரும்பியும் வந்தவர் அவருக்கு போராட்டம் கிடைக்கும் எங்க என்று சொன்னார். அந்த கிராமத்தை விட்டு விலகி திரும்பி போய் நடந்து போய் அந்த வீமன் அந்த கூமன் காடு என்ற இடத்துல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி நிற்கிற நேரம் நல்ல மழை பெய்துன்றிருக்கு. அச்சமயம் மண் கட்டியலினோடு எதிர்ப்படும் அரவம் ஒன்றின் தீண்டலுக்கு தன்னை முழுமையாக விருப்பத்துடன் தன்னை வழங்குகின்றார். அப்போ மரணம் அவரை அரவணைத்துக் கொள்கிறது. அப்போ போரிடம் என்று அடைகிற இது வந்து போரிடம் நாடி வந்தவர் மரணத்தில் போரிடம் அடைகின்றார். ஆனால் இது இந்த மரணத்தில் போராட்டம் அடைகின்றார் என்பது நேரடி அர்த்தத்தில் இங்கு பார்க்க முடியாது. அந்த என்ற இந்த நாவல் முழுக்க முழுக்க இருப்ப மையமாக வைத்து இருப்பியல் தத்துவ அடிப்படையில் அவர் எழுதியிருக்கிறார் என்று பலர் சில திறனாய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். எனக்கும் அப்படித்தான் படுகிறது. அது வெறும் மொழிநடை அந்த விவரிப்புகளை பார்க்கும்போது. அப்போ இந்த இருத்தலியல் சிந்தனைகள் உயிர்களின் இருப்பு பற்றி, இருப்பின் இறுதி நிலையான மரணம் பற்றி, இருப்பின் காரணம் பற்றி, இருப்பு எங்கும் காலம் பற்றி விவரிக்கின்றன. இதை பற்றி ஒரு அண்மையில் ஒரு எழுத்தாளர் கஸ்தூரி ரங்கன் என்பவர் ஒரு இருத்தலியலும் கசாக்கின் இத்தியாசமும் என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதை ஜெயமோகன் தனது வலைப்பதிவில் பிரசுரம் செய்திருந்தார். அந்த கஸ்தூரி ரங்கன் நாவல் இந்த நாவலை குறிப்பிடும்பொழுது இருத்தலியல் சார்ந்த சிந்தனையின் தரிசனத்தின் கூர்முனைகளில் ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கேன். அப்போ அந்த நாவலில் அவர் இந்த கட்டுரையில் நவீன இருத்தலின் மூலவர்களான மார்டின் ஹைடகர், ஜீன் போல் சத்தர் ஆகிய வேற இருத்தலியல் பற்றியெல்லாம் விளங்கப்படுத்துறதுதான் அந்த கட்டுரை நோக்கம் மெயினாக இருக்குது. ஆனால் அந்த இந்த நாவலை பற்றி அவர் பெருசாக அந்த தத்துவத்தின் படி எழுதப்பட்ட நாவலோடு விட்டுருக்கார். ஆனால் அவர் வாசகர்கள் உங்களை வாசகர்கள வாசிப்பை வேண்டி அந்த கட்டுரையால் முடித்திருக்கிறார். அப்போ இந்நாவல் முழுவதும் மரணம் வியாபித்து கிடக்கின்றது. ஏன்னா இருத்தலியல் சிந்தனைகளின் படி இருப்பு வந்து ஒவ்வொரு இருப்பும் நீங்கள் ஒரு இவரொரு இருப்பு இவரொரு இருப்பு எல்லாருமே இருப்பு தான். அந்த இருப்பின் முழுமை அடைகிறது எங்கேன்னா மரணத்தில். அப்போ அதைத்தான் மையமாக வச்சு இந்த நாவல் விற்கப்படுகிறது. என்ன ஆரம்பத்தில் போரிடம் நாடி வந்த ரவி இறுதியில் போரிடம் கிடைக்குது மரணத்தில். ஆனால் அந்த மரணத்தை அவர் இந்த எழுதுகிற மொழி நடைகள் வந்து நேரடியாக இல்லாமல் நல்ல ஒரு கவித்துவமான நடையில் அந்த எல்லாத்தையும் விவரிச்சிருக்கேன். அது இந்த நாவலில் உள்ள மொழி சிறப்புக்கு ஒரு உதாரணம். மேலும் இந்த நாவலில் பல பாத்திரங்களின் மரணங்கள் எதிர்படுகின்றன. ஆரம்பத்தில் தாயின் மரணத்தோடு தொடங்கி அடுத்து முங்காங் கோழி என்றவர், இப்போ அவற்ற இளம் மனைவி ஏற்கனவே அவருக்கு நைசாமலியுடன் தொடர்பு இருந்தார். அப்படி இருக்க தகப்பன் இவரை கல்யாணம் கட்டி வச்சுட்டார். ஆனால் தொடர்ந்தும் தொடர்பு இருக்கிறது. இதை அந்த முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை அவருக்கு இப்பொழுது 20 வயது ஆபிதா. இப்போ அவர் தாயிட்டு சொல்லுவார், இவற்றை சின்னமாட்டு சொல்லுவேன், நான் சொல்ல போகிறேன் தகப்பன். நான் அன்றைக்கு இரவு
அவர் வெறும் போல சொல்லி போட்டேன். அவர் சொல்லி சொன்னோன்னா அவர் முங்காங்குலி அவர் இரவு முழுக்க அடிச்சு துரத்தி கொண்டு போறதோட அந்த முடியுது. அந்த முடிகிற டைம்ல அவர் போய் அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்று கொண்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன் பாடுகிறேன். தலை பெருத்த மீனை என் சேர மீனை என் குட்டி மாளுக்கு ஒரு மணி கொண்டு வருவாங்க. அவருக்கு அந்த குழந்தையில அந்த அந்த அத்தியாயத்தை வாசித்தா அந்த 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 ஆபிதா அந்த பெண்ணுட அந்த ஏக்கங்கள் எல்லாம் நீங்கள் உணரலாம். அவர் அந்த அலைஞ்சி தீர வீட்டில் இருக்கிறாரு தாய் தப்பன், அப்போ இந்த அடுத்த மனைவி விட மாட்டா வீட்டில் இருக்க வேலைக்கு அனுப்புறது அப்படி கன பிரச்சனை. அப்போ இவர் சாயக்க தன்னை உண்மையாக அந்த 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 ஆபிதாவை துரத்திக்கொண்டு போனாலும் அவர் அந்த அவளை பற்றி தான் அவர் நெச்சிக்கொண்டு கிணத்துக்குள்ளே பாயிறேன். அந்த கிணத்துக்குள்ளே பாஞ்சு செய்கிற மரணத்தை இவர் விவரிக்கிற விதம் எப்படின்னு சொன்னால், கிணட்டை கடந்து உள் கிணற்று கிணற்றுக்கு தண்ணீரின் வெல்வெட் திரைகளினுடைய அவர் சென்றார். கண்ணாடி கதவுகள் கனவினுடைய அந்தி பிரஜையுடைய தன்னை கை நீட்டி அழைத்த பொருளை நோக்கி அவர் யாத்திரையானார். அவருக்கு பின்னால் கதவுகள் ஒவ்வொன்றாய் மூடிக்கணும். மரணத்தை பற்றி இப்படி நான் எங்கேயுமே வாசிச்சதில்லை. இப்படி அதனால ஒரு யாத்திரை மற்றது இந்த நாவலில் வந்து இதில் கன்னடத்தில் மரணத்தை அவர் அப்படி தான் சொல்கிறார். அது இருத்தியல் பண்பில் ஒரு மெயினான ஒரு மரணம் முக்கியமான ஒரு அந்த விதத்தில் தான் மரணம் அணுகப்படுகிற வழியாக இந்த நாவல் முழுக்க முழுக்க இருத்தியல் பார்த்த நாவல் தான் எனக்கும் படுகிறது. அடுத்தது நாவலின் அந்த அடுத்த நாவலின் இறுதி பகுதியில் மரணம் கூட அந்த அந்த ஒரு பாம்பு வாரதை கூட நீங்கள் வாட்சி தான் பிடிக்கும். நீல நிற முகம் உயர்த்தி அது மேலே பார்த்தது, புலவிட்ட கருணாக்கை வழியே எடுத்து சொருக்கியது. பாம்பின் படம் பிரிவதை ரவி அவளுடன் பார்த்தான். பேரன்புடன் பாதத்தில் பற்கள் பதிந்தன. பல் முளைக்கும் சின்ன பயலின் குறும்பு அவை மீண்டும் மீண்டும் பாதத்தில் பதிந்தன. படத்தை சுருக்கி ஆவலுடன் பேரன்புடன் ரவியை பார்த்து விட்டு அது மண்கட்டிகளிடையே உடனிருவி சென்றார். அப்போ அந்த மரணத்தை அவர் அன்போடு அரவணைச்சு கொண்டு அவர் முடிகிற போரிடம் தொட முடியும். மற்ற இந்த நாவல் முழுக்க பல இடங்களில் அந்தி பொழுது பெற்று குறிப்பிடப்பட்டு, ஏன்னா அந்தி இதுக்கு பல அர்த்தங்களில் பாதிக்கலாம், பொழுதாக பார்க்கலாம், இருப்பின் அந்திம காலத்துக்கு குறியீடாக பார்க்கலாம். ஏன்னா இதனால் இந்த அந்தி என்றது வந்து இந்த நாவலில் பல இடங்களில் இந்த ஒரு அத்தியாயமே அந்தி என்று இருக்கிறது. மற்ற இன்னொன்று இந்த இருப்பை பற்றி பல இடங்களில் பல இடங்களில் விவரிக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் வாசித்து விளங்கும் ஒன்று வந்து இவர் குழந்தைகளுக்கு உயிர் பரிணாமம் பற்றி கூறும் பகுதி ஒன்று வருது. அதில் மனிதர் மரம் போட்ட அனைத்துமே ஓர் அடியிலிருந்து உருவானவை என்ற அந்த பரிணாம தத்துவத்தை பற்றியும் அதுக்குள்ள விளக்கப்படுத்தி அந்த இருப்பை பற்றி வருது. அதில் அது அதில் வாட்சி காட்டணும். அது என்னென்னு சொன்னால் முன்னோர் காலத்தில் பச்சோந்திகளுக்கு முன்பு டைனோசர்களுக்கு முன்பு ஒரு மாலை பொழுதில் ரெண்டு உயிர் துளிகள் நடப்பதற்கு புறப்பட்டன. அஸ்தமனத்தில் குளித்து நின்ற ஒரு அடிவாரத்தை அடைந்தன. இதோட மறுபக்கத்தை பார்க்க வேண்டாமா சிறிய துளி பெரியதிடம் கேட்டது. பசுமையான அடிவாரம் அக்கா சொன்னது நான் இங்கே இருக்கேன். அது வந்து ஒரு மேலே அடிவாரம் மேலே அது மனிதர் இல்லை. ஆனால் நான் போறேன்னு தங்கை சொன்னது தன் முன்னால் கிடந்த எல்லையற்ற வழிகளை தங்கை பார்த்தாள். அப்போ அக்கா கேட்குற அக்கா அந்த மலையான பசுமையான அடிவாரம் கேட்குது, நீ அக்காவை மறப்பியான் மறக்க மாட்டேன் என்று தங்கை சொல்வார், மறந்துடுவேன் என்று அக்கா சொல்வார். இது கர்ம தொடர்ச்சியின் அன்பற்ற கதை. பிரிஞ்சு போகணும், இதில் பிரிவும் துயரம் மட்டுமே உண்டு. தங்கை நடந்து சென்றால் அஸ்தமனத்தின் அடிவாரத்தில் அக்கா தனியாக நின்றார். பாசி விதையிலிருந்து மீண்டும் அவள் வளர்ந்தாள். பெரிதானால் வேர்கள் முன்னோக்களின் உறக்க ஸ்தலங்களில் இறங்கின. மரணத்தின் முழப்பால் கொடுத்து கிளைகள் படர்ந்து திடம் கொண்டார். கண்களில் மையம் கால்களில் தண்டையும் ஒரு சிறுமி செதலியின் அடிவாரத்தில் கூப்பறைக்கு வந்தார். அவ அங்கே வேறக்கா அந்த சிறுமியை பார்த்து அங்கே தனித்தின்ற செண்பகத்தின் கிளையடித்து பூவை கிளியெடுத்த போது அந்த செண்பகம் கூறு கேட்குதான், தங்கச்சி நீ என்ன மறந்துட்டீ. இப்போ இது நாங்கள் மேலே பார்க்காம இது பார்த்தா விளங்கா கணக்கு யோசிச்சு பார்த்தா அந்த இருப்பு பெரிய விளங்கப்படுத்துறாரு. இருப்பை பற்றி அவர் சிந்தனை இருப்பியல் சிந்தனை நிலவன் இருப்பிய எல்லாம் மனுஷர் மன எல்லாரும் வந்து உண்டு ஒரு அடியில் அந்த கேள்வி அந்த கேள்வியை பற்றி. இன்னொன்று தும்பியல் ஓனான்கள் பற்றி கணக்க வருது. அதில் இந்த சில பக்கங்களில் நான் ஒன்று வாசிக்கிறேன். பெரியதொரு பச்சை தும்பி மங்கிய நினைவை போல் கண்கள் ஒளிர்ந்தன. யாருடைய முன் ஜென்ம நினைவு அது அவளுடைய அம்மாவாக இருக்கலாம்,
அந்த கண்கள் அவளை நோக்கின. இவர் இடத்துல இன்னொரு இடத்துல அரச மரங்களின் நிழலில் அவள் மெதுவாக நடந்தாள். அவள் யாரின் நினைவு? அவளுடையான முற்புறவியின் துக்கம் நிறைந்த மறுப்புறவியின் நினைவு. இன்னொரு இடத்துல வருது பச்சோந்தியின் பச்சோந்திகள் தும்பிகளை பிடிக்கின்றன, இறந்தவர்களின் நினைவுகள் தான் தும்பிகள். இவ்விதமாக ஓணனை பற்றியும் ஒரு இடத்தில் வருகிறது. ஓணான் புரோதனங்களான கண்களை பார்த்தான், ஓணானின் புரோதனங்களான கண்களை பார்த்தான், திடீரென்று அவனுக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டது. ஓணான் அல்ல, கூடு பாய்ந்த ஆவி. அப்போ இந்த இருப்பு இல்லாமல் போனால், இதுவுமே இருப்புகள் ஒரு கேள்வி, வேற வேற போம்ல வேற வேற வருவங்களில் வரலாமா? மற்ற ஒரே ஒரு இந்த பெரிய பிரபஞ்சத்தில் இந்த இங்கே இருந்து அந்த இருப்பு இங்கேயாவது திருப்பி வரணும்னு இல்லை. அது போகிற வழியில் ஒரு இங்கே இன்னொரு நட்சத்திர கூட்டத்துக்குள்ளே வரலாம். அதை பற்றியெல்லாம் அதில் இந்த கதையில் கன்னடங்களில் இந்த விவரிப்புகள் வேறு இது, நான் முழுக்க டைம் இல்லாமலே முழுக்க வாசிக்க முடியும். அதில் ஒரு இடத்துல வரைக்க அந்தி கருக்கையில் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக தோன்றின. பிரபஞ்ச பயணி அந்த நட்சத்திரங்களை நோக்கி தன் கப்பலை செலுத்தினான். மரணமும் வியர்த்தமும் சுமந்து கொண்டு ஏதோ கிரகத்தில் அவன் கப்பலை சேர்த்தான். அங்கே வித்துக்கள் பாவினான். இது அந்த அல்லா பிச்சா மொல்லாக்கா என்பவர் அந்த மரணத்தின் போது வர்ற சிந்தனையில் ஒரு போக்கு. அப்போ இப்போ இதில் வந்து ஒவ்வொரு உயிரும் ஒரு இருப்பு தான், இருப்புகள் பலவற்றால் ஆன உருவானது தான் நான் காணும் இந்த இருப்புகள் நிறைந்த உலகம். இருப்பு ஒவ்வொன்றும் அதன் இன்மையிலேயே மரணத்திலேயே முழுமை அடைகின்றது. இவ்விதமாக ஒவ்வொரு இருப்பும் அங்கிருக்கும் ஒவ்வொன்றும் இருப்பியல் தத்துவங்கள் பீயிங் தே ஆண்டுவார்கள் அங்கு தூக்கி அறியப்பட்டுள்ளன. இவ்விதமாக அங்கு தூக்கி அறியப்பட்டுள்ள இருப்பு ஒவ்வொன்றுக்கும் அதனை அறிந்த செயலில் அவர்களுடைய எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்கள் அங்கே வந்து அந்த இருப்புக்குள் வராங்க. எந்தவித சுயவிருப்பு அல்லது வறுப்பின் அடிப்படையில் அவை இங்கு தூக்கி அறியப்படவில்லை. ஆனால் இங்கு இருக்கும் வரை அவற்றின் மரணத்தை நோக்கி யாத்திரை தொடர்கின்றது. இவ்விதமான இருப்பின் யாத்திரையில் காலமானது எப்பொழுதும் எதிர்ப்படும் இருத்தலுக்கான சாத்தியங்களின் தேர்வுகள் தவிர நேற்று இன்று நாளை என்ற அப்படி செல்வதில்லை. இங்கே இருப்பியல் தத்துவத்தின்படி ஒவ்வொரு சாத்தியங்களும் வார சாத்தியங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தேர்ந்தெடுக்கிறதான் காரணம் இருப்பியல் சிந்தனை. அப்போ இந்த கோணத்தை நான் சுருக்கமாக முடிக்கிறேன். இதொரு நான் நாவலை இன்னொரு கோணத்திலும் பார்க்கிறேன். கசாக்கு நாம் வாழும் இவ்வளவுக்கான குறியீடு, செதலின் மேலே மரணத்துக்கான குறியீடு, மரணத்தின் அரவணைப்பில் கிடக்கும் கசாக்கில் இருப்புகள் பல, அவை ஒவ்வொன்றாக மரணத்தில் ஆளுகின்றன. ஒரு முறை இந்த நாவலில் அம்மையும் அம்மைக்கு நோய் வந்து பல இருப்புகளை கொண்டு செல்கின்றன. உண்மையில் கசாக் என்பது நாம் வாழும் இவ்வுலகம் என்பது ஒரு மிகப்பெரிய மரண சுழி அல்லது மரணக்குழி. இங்குதான் எத்தனை எத்தனை உயிர்கள் பிரிவுகள் ஐதீகங்கள் கதைகள் ஆனால் முடிவில் அனைத்து இருப்புகளும் சங்கமிப்பது மரணத்தில். கூமன் காடு ஒரு காலச்சந்தி அந்த அதில் வருது. அப்போ இந்த சந்திப்பில் வந்து இங்கு இறங்கும் இருப்புகளின் காவியம்தான் சோக காவியம்தான் கசாக்கின் இதிகாசம். இதுவே என் புரிதல். ஆனால் அதில் கஸ்தூரியன் ஒரு கூத்தோடு முடிக்கிறோம். மரணம் என்னும் பிரமத்தின் மொழியால் எழுதப்படுவதாக உள்ளது கசாக்கின் இதிகாசம். பிரம்மம் என்றால் இந்த இந்து சமய பிரம்மம் இல்லை, இருப்பியலின் மொழி பிரம்மம் என்ற மரணம் அதுதான் கூறுறேன். ஆனால் இது நீங்கள் வாசித்து இது பற்றி விரிவான சிந்தனைக்கு வருவது நல்ல வேண்டாம். ஒரு இப்படியான நாவலும் குறைவு தமிழில் எந்த வழியோ இது ஒரு சிந்தனையை தூண்டும் பல்வேறு மெய்யான ஆர்வலர்களுக்கு இன்னும் விருப்பமாக இருக்கலாம் என்றால் இதனை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.